ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியாக சிக்கன் பொரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல எண்ணெயை நல்லா ஊற்றி கடாயில் காய வச்சுட்டு நீங்கள் சிக்கனை வந்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவிக்கோங்க. கழுவிட்டு எண்ணெய் காஞ்சோடனே அதில் சிக்கனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்குங்க, கொஞ்சம் பார்த்து வதக்குங்க, இல்லைன்னா எண்ணெய் மேலே தெரிச்சிடும். உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு திரும்ப மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக போட்டுக்கோங்க. தெரியுமா? போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த மாதிரி கலர் அப்படியே சிக்கன் பொடி கலரில் வர மாதிரி வதக்கிட்டுக்கோங்க. ரெட் கலர் நல்லா வதக்குங்க. சிக்கன் பொடி போட்டோன்னே அடி பிடிச்சிடக்கூடாது, நல்லா வதக்குங்க. அடி பிடிச்சிடாம வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்ப நல்லா இப்படி வர மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி தான் வதக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் வடையும் இருக்கும். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து மல்லிச்செடி தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேணுன்னா தூவி விட்டுக்கோங்க. அவன் சுமையான சிக்கன் ரெடி.